அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுதான் இந்தியாவோட 70 வருஷ வரலாறுல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், ஒருத்தங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்பமே அரெஸ்ட் பண்ணப்படுறது. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டது கிடையாது. ஈவன் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்திருந்த சில சீஃப் மினிஸ்டர் பொசிஷனில் இருக்கிற நேரத்தில் கூட அவங்க அரெஸ்ட் ஆக போகிறாங்கன்னா கோர்ட் அதை சொல்ல உடனே அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க பதவியேற்றதுக்கப்புறம் இவங்க அரெஸ்ட் ஆவாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த வார்னிங்கும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறப்பமே ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுன்னு இருக்குல்ல, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இது நடந்திருக்குது. எதுக்காக டெல்லியோட சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ அவர் தான் சீஃப் மினிஸ்டர், இப்போ அவரை வந்து ஜெயிலில் நைட்டு ஃபுல்லாக ஒரு சின்ன செல்லில் போட்டு வச்சு, எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கொஞ்ச நாள்ல வந்து அவர் ஒரு சின்ன செல்ல போட்டு வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதை மீறி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவருக்கு 10 நாள் கஸ்டடி வேணும்னு வேற வந்து இடி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்லாம் பண்ணாமல் ரொம்ப பேசிக்காக எதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்ன, இடி வந்து அது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, முதல்ல இடினா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் டெல்லியில் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக வேறு இன்னும் 2-3 மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ டெல்லியே வந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போய் நிற்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன பேக்ட்ராப் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாக வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருந்தாலும், மீதி இருக்கிற இடங்களில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருந்தாலும், இந்தியாவோட கேபிட்டலான டெல்லி வந்து ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டி கிட்ட தான் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குது. 2 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. 2 எலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே வந்து ஸ்வீப் பண்ணுற மாதிரி வந்து எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில். இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்த காலகட்டத்தில் கரப்ஷனுக்கு எதிராக போராட்டின காலகட்டத்தில் அங்கேருந்து விதைச்சு முளைச்சி வந்தவர் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். ரொம்ப நல்லா படித்த மனுஷன், ஐஆர்எஸ் சர்வீஸில் வேலை பார்த்துருக்காரு, ரொம்ப படித்த ஒருத்தர். அவர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் டெல்லியில் நிறைய விஷயங்கள் நல்லா மாறி இருக்குன்னு அங்கே இருக்கிற மக்கள் அவரை வந்து ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிலேருந்து கூட வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா வச்சுக்க முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்துட்டு போகிற அளவுக்கு டெல்லி வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக நடத்துறதுல ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷனாக தான் அவங்க இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, விச் இஸ் டெல்லி அண்ட் பஞ்சாப். ஒரு கட்சி வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்டேட்டை மட்டும் இல்லாமல் 2வது ஸ்டேட்டை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அன்ஹர்ட் ஆஃப். ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபியுமே ஜெயிச்சிருக்காங்க. 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி தான் அவங்களுக்கு வந்து மெயின் அப்போசிஷனாக இருக்காங்க, ஓகேவா, இல்லை அவங்களோட கோலேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இப்போ ரீசெண்டாக காங்கிரஸோட கூட்டமைப்பில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் எலெக்ஷன் வர கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கொள்கைகள் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படி டாஸ்மாக் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சரக்கையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரி டெல்லியில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஆல்கஹோலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 2022 இஃப் ஐ எம் நாட் ராங் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா சரக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்கலாம், டெல்லியை வந்து பங்கு பங்காக பிரித்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஏரியான்னு வச்சு நீங்கள் ஆஃபர் கொடுக்கலாம், நீங்கள் வந்து ஆஃபர் கொடுத்து நீங்கள் வந்து சரக்கெல்லாம் விற்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து வர்ற ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஜம்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 26-27% வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம் வந்து இதனால் அதிகமாச்சு. ஏன்னா குடிமக்கள் வந்து நிறைய பேர் பக்கத்து ஊர்லேருந்துலாம் வந்து டெல்லியில் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா டெல்லியில் வந்து பயங்கர கம்மியான விலைக்கு சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு கேஸ் பூதாகரமாக வெடிக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து காசு வாங்கிட்டு சவுத் லாபி கிட்ட காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. சவுத் லாபினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருந்த ஒரு பெரிய சரக்கு லாபி இருக்குது. இவங்க தான் வந்து இந்தியாவில் சரக்கெல்லாம் நிறைய செஞ்சுட்ருக்காங்க. அதாவது நம்ம ஊர் சைட்லாம் நிறைய செஞ்சுட்ருக்காங்க, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த சவுத்தில் தான் வந்து ஒரு பெரிய லாபி இருக்குது. இவங்க வந்து டெல்லி கவர்மெண்ட்டோட ஒரு பேரம் பேசி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையாக சரக்கு நிறைய விற்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேஞ்சே கவர்மெண்ட் கிட்டேருந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு போயிருக்குது, அதுக்கு இந்த சவுத் லாபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்களோட லெஃப்டினன்ட் கவர்னரே வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் உள்ளுக்குள்ளே கொடுக்குறாரு. இடி வந்து அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடி அப்படின்னு சொன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இன்றைக்கி எல்லா மினிஸ்டர்ஸை பற்றி பேசுகிறப்பமே நம்ம இடி இடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இவங்களோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இர்ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது காசு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள், இந்த பெரிய பெரிய பண முதலைகள் பண்ணுற வேலைகள், அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினா இதெல்லாம் வந்து பிடிக்கிறதா உங்களோட முக்கியமான வேலை. ஆல்ரெடி கொஞ்ச நாளாகவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கிற ரூலிங் பார்ட்டி மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கிறப்பமே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு தானே பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு ஆர்குமெண்ட்டும் இருக்குது. பட் அது உரமா வச்சிடும். பட் இடி அப்படிங்கிறது வந்து இந்த ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெலாம் பின்னாடி யார் இருக்காங்க, இந்த சவுத் லாபி யார், அதை வச்சு தான் டெல்லி கவர்மெண்ட்டு சரக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்மியான காசுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்லாம் தேடி பார்க்குறப்போ, இடிக்கு வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் லாபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் வந்து சீஃப் மினிஸ்டரோட மகள்லாம் இருக்காங்க. தெலுங்கானாவில் இதுக்கு முன்னாடி சந்திரசேகர் ராவ்ங்கிறவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களோட மகளான கவிதா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மினிஸ்டர், ஓகேவா, அவங்க வந்து சிஎம்மோட மகள் வேற. ஸோ அவங்க வந்து இந்த லாபியில் இருக்காங்க, அவங்க வந்து தன்னோட சொந்த வருமானத்துக்காக இந்த மாதிரி டெல்லியில் வந்து ஒரு லாபி பண்ணியிருக்காங்கன்னு இடி குற்றச்சாட்டு வைக்குது. இது சம்பந்தமாக டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு முக்கியமான மினிஸ்டரான மனிஷ் சிசோடியா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதே மாதிரி இங்கே கவிதா அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லேயே, விச் இஸ் கிரேசி. ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து சரக்கை வந்து கம்மியான விலையில் மக்களுக்கு விற்று அதை வச்சு காசு பார்க்குறாங்க. இதில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டீலை முடிச்சு கொடுத்தா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து 100 கோடி ரூபாய் கொடுக்கப்படும்னு ஒரு டீல் பேசியிருக்காங்க. இதில் வந்து காசு வாங்குற நிறைய பேரை நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடி வந்து இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் மனிஷ் சிசோடியா ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்கார், கவிதா வந்து இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களோட டிஸ்கஷன்ஸில் இவங்க காமிக்கிற ப்ரூஃபில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற டெல்லியோட சீஃப் மினிஸ்டரோட பேருமே வந்து நிறைய இடத்துல அடிபட்டிருக்குது. அதன் காரணமாக அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே வந்து கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு முதல் தடவை கூப்பிடுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, எங்க ஊருக்கே தெரியுது இது மிஸ்யூஸ் ஆஃப் இடி, யார் யார் பிஜேபி கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களும் எல்லாத்தையுமே வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்க எல்லாத்தையுமே அமைதியாக உட்கார வைக்கிற மாதிரி நீங்கள் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நான் வந்து நிற்க முடியாது, இடியை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாரு. ரெண்டாவது தடவை இடி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க, இல்லைங்க நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாரு. மூணாவது தடவை சம்மன் அனுப்புகிறாங்க, வரமாட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், சும்மா பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் அப்போ நான் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நாலாவது தடவை கூப்பிட்றாங்க, வாங்கன்னு வரமாட்டேங்கிறாரு. அஞ்சாவது தடவை கூப்பிட்றாங்க, வரமாட்டேன், என் மினிஸ்டர் தூக்கி நீங்கள் இப்படி தான் ஜெயிலில் போட்டிங்க, இங்கே உங்ககிட்ட வந்து உண்மையிலே ப்ரூஃப்லாம் இல்லை, நீங்கள் சும்மா ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆறாவது தடவை கூப்பிட்றாங்க, வரல. ஏழாவது தடவை, எட்டாவது தடவை, ஒன்பதாவது தடவை வந்து அவங்க வீட்டுக்கே போய்ட்றாங்க. வீட்டுக்கு போய் குவெஸ்டினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது நேற்று நைட்டு. அவங்க அந்த குவெஸ்டினிங்னு ஆரம்பிக்கிறப்பமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீட்டை சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர்னா பொதுமக்கள், ஆம் ஆத்மி பார்ட்டியோட கட்சி தொண்டர்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு ஓகே தாங்கயோ பிரச்சனையாக போய் முடிக்க போகுதுன்னு சொல்லி கூட்டம் பெருசாக சேர ஆரம்பிக்குது. அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டியோட டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு ஜீப்பில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு செல்லப்பட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விஷுவல்ஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க, ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப ஆப்வியஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் வந்துருச்சு, இவர் இறங்கி கேம்பெயின் பண்ணால் நிறைய பேர் ரெண்டு ஸ்டேட்டில் ஓட் போடுவாங்கன்னு தெரியறப்போ இவங்க ஆம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க, வேணுன்னே மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அக்யூஸ் பண்ணுறாங்க. ரூலிங் பார்ட்டி ஆர் எஸ்பெஷலி இடி, ரூலிங் பார்ட்டி அப்படிங்க இடி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் இத்தனை தடவை கூப்பிட்ருக்கோம், நீங்கள் வந்ததே கிடையாது, நாங்கள் வந்து உங்ககிட்ட எத்தனை தடவை, 9 தடவை யாருக்காவது சமன் அனுப்ப முடியுமா, நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் இருக்குது நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு, நாங்கள் சும்மா சொல்லலை, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் கேஸை வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. நேத்திக்கு அவரை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லில் வந்து அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஆஃபீஸ்லேயே வைக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. அது போக இன்னைக்கு காலையில் அவர் அங்கேருந்து எடுத்து செல்லப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாரு. அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து 10 நாள் கஸ்டடி வேணும்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாமே எப்போ நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் எலெக்ஷன், அடுத்த மாதம்னா அடுத்த மாதம் கிடையாது, இன்னும் 30 நாள் கூட இல்லை எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் நடந்துட்டுருக்கிறது வந்து எல்லாத்தையுமே புருவத்தை உயர்த்த வச்சுட்டுருக்குது. ரெண்டு சைடு அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, ஒன்று நீங்கள் பிஜேபி அண்ட் அந்த சைட்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதென்னங்க
அவர் வந்து காஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியுது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் இருக்குங்கிறாங்க. அது சம்மந்தமாக இருக்கிறவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுனால மட்டும் இவர் மேலே கை வைக்காமல் இருக்க முடியுமா? காசு வாங்கினா யாராக இருந்தாலும் தப்பு தானே அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. இன்னொரு சைடு என்ன இருக்குது, காங்கிரஸ் சைடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தாங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே பண்ணிருக்குது. ஒன்று, அவங்க கட்சி கிழக்க பார்க்குறது, வரல அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க அவங்க மேலே கேஸ் போடுறது, இதெல்லாம் புதுசாக இந்தியாவில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு, அதை வேறு தான் சொல்லிடுறேன். இந்த கேஸ் எல்லாம் போட்டு இதில் வந்து காசெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு இடி சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இடி வந்து இதை பெருசாக தெரிஞ்சவொடனே டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான் ஒரு 8 months அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா கவர்மெண்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்துச்சு, அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுட்டு அவங்க பேக் டு ஃபார்மே போயிட்டாங்க. மறுபடியும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கே எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து இன்னும் நின்றுட்டு இருக்குது. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ டெல்லி கவர்மெண்ட் ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இப்போ இல்லை, அது 8 months இருந்துச்சு. ஆனால் அவங்க அதுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு தர ஒரு சைடும், இன்னொரு சைடு நாங்கள் காசு வாங்கலை இதெல்லாமே பொய் சொல்லி எங்கள் மேலே கேஸ் போடுறாங்கன்னு இன்னொரு சைடும் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்குது. நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சிம்பிளாக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3 கேஸை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே சொந்தமாக சர்ச் பண்ணி வாசிங்க. கண்டிப்பாக தட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் வே டு அக்யூமுலேட் நாலேஜ். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நாளைக்கு நான் என்ன டாபிக் பேசணுங்கிறதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி மோஸ்ட் லைக்லி நான் வந்து ஸ்டேடியம் போக வாய்ப்பு இருக்குது, என் கையில் இன்னும் பாசஸ் வரல. பட் வந்துச்சுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் பார்ப்போம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.